ஒரு தலைவனுக்கு ஒரு பெரிய சமுதாயம் அடங்க வேண்டும். அவன் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும். அந்த தலைவனும் அப்படிப்பட்ட அப்பளுக்கு இல்லாத தலைவனாக இருக்க வேண்டும். இது ரெண்டு இருந்தாதான் சமுதாயம் சீர்படும். அப்படிப்பட்ட தலைவர்கள் உங்களிடமிருந்து உருவாக வேண்டும். அல்லது அட்லீஸ்ட் உங்களால் தலைவராக முடியலனா அப்படிப்பட்ட தொண்டனாவாகவாது நீங்கள் இருக்க வேண்டும். அடங்கணும், ஒருத்தர் சொன்னதை கேட்கணும். ஆளாளுக்கு அறிஞராக மாறினோம்னா இந்த சமுதாயத்தில் எதுவுமே நடக்காது. ஒரு விஷயத்தை சொல்றேன், எம்ஜிஆர் ஷூட்டிங்காக சத்யா ஸ்டுடியோக்குள்ள போறார். போகும்போது ஒரு நாலஞ்சு நாளாக கவனிக்கிறாரு, ஒருத்தன் கையில் ஒரு சின்ன பேப்பரை வச்சுக்கிட்டு ஒரு கவரை வச்சுக்கிட்டு நின்றுட்டே இருக்கான். காரை நிறுத்துப்பான்னு சொல்லி என்ன அவர் யார் டெய்லி நின்றுட்டே இருக்காரு, அவர் என்னன்னு கூப்பிடுறோன்னு இல்லை அவங்க காவலர்கள் தடுக்கிறாங்க வந்துச்சு பரவாயில்ல கூப்பிடுங்க என்னன்னு கேட்பான். ஓடி வந்தான், அப்படி கண்ணாடி இறக்குனாரு. தலைவா தலைவா வணக்கம் தலைவா, உன்னை பார்த்துட்டேன் தலைவா, சொல்லுப்பா என்ன விஷயம். தலைவா அடுத்த மாதம் 14ஆம் தேதி எனக்கு கல்யாணம், உன் தலைமையில் தான் நடத்தணும்னு நான் நினச்சிருக்கேன், பத்திரிக்கை கூட அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட அவன் காட்டுறான். இவர் வாங்கி பார்த்தாரு, 14ஆம் தேதியா எப்படின்னு தெரியலையப்பா, ஷூட்டிங் இருக்குமா, ஐயா நீங்கள் வந்தால் மட்டும்தான் நான் தாலி கட்டுவேன், இல்லாட்டி நான் தாலியே கட்ட மாட்டேன், உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்றான் அந்த தொண்டை. உடனே இவர் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட கொடுத்து எனக்கு ஞாபகப்படுத்துன்னு சொல்லிட்டு கார் உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் வரவே இல்லை. நாட்கள் உருண்டோடுகிறது, ஒரு நாள் அந்த நாளும் வருகிறது, அது தெரியாது இவருக்கு, யாரும் இவருக்கு ஞாபகப்படுத்தவில்லை. இப்போ சீனை கட் பண்ணுறேன், இப்போ அங்கே காட்டுறேன், எங்கே அந்த கல்யாணம் நடக்க வீட்டில் அவன் தாலி கட்டாமல் உட்காந்துருக்கான். என்னென்னு கேட்டால் அப்போ தலைவர் வரேன்ட்டாரு, எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, சொன்ன வாக்கை காப்பாற்றுறவன் தான் தலைவன், அவன் தான் என் தலைவன், கண்டிப்பாக வருவான் என் கல்யாணத்துக்கு வருவான்ட்டு அவன் உட்காந்துருக்கான். இங்கே முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு, இங்கே தச்சையெல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் பார்க்குறாரு, அந்த மேக்கப் பாக்ஸ்லேருந்து ஏதோ ஒரு அட்டை மாதிரி துருத்திக்கிட்டு இருக்குது. இது என்னதுன்னு எடுத்துக்கணும், மேக்கப் மானா, அது ஏதோ ஒரு பத்திரிக்கை மாதிரி, என்னையா பத்திரிக்கை, அதான் அன்னைக்கு கூட உங்கள்கிட்ட கொடுத்தான்ல, அதே என்கிட்ட சொல்லலை. என்ன தலைவரே, போரூர் கங்கிட்ட என்கிட்ட ஒரு கிராமத்தில், மெட்ராஸ்லேருந்து போரூர் அப்போது கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமம், அது ஏதோ கிராமத்தில் அவன் கல்யாணத்தை வச்சுருக்கான், அதுக்கெல்லாம் எப்படி இருப்போம், யோ அறிவு இருக்காயா, அன்னைக்கு நம்ம சொன்னோம்ல வர்றேன்னு, ஏடரா வண்டியேங்கிறார். யார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். வண்டி போகுது, பலத்த மழை, சினிமா கிளைமாக்ஸ் மாதிரியே, மழை தானே கிளைமாக்ஸ், சரியான மழை, மழையோட கார் பயணம் செய்கிறது, அங்கே கல்யாணம் நடக்கலை, ஊர்க்காரெல்லாம் திட்டுறான் மாப்பிள்ளைய, உனக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சாடா, வரமாட்டாரா, தாலியை கட்டுறா, முகூர்த்தம் போகிறான், முகூர்த்தம் போயிடுச்சு, அந்த பொண்ணு இறங்கி ஓடிடலாமா மணமேடையை விட்டுன்னு அது யோசிச்சுட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் போரூர் வரைக்கும் கார் போயிடுச்சு, மழை கொட்டு கொட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு, டிரைவர் வண்டியை நிறுத்திட்டார். டிரைவர் வண்டியை நிறுத்தின உடனே ஏன் நிறுத்தினேன்னு கேட்டார். ஐயா இதுக்கு மேலே டயர் சிக்கிக்கும் போகாது, சகதியாக இருக்குது, அப்போ நான் எங்கே போகணும், இதோ இந்த வயலெல்லாம் தாண்டி உள்ளே தெரிஞ்சு பார்த்தீங்களா குடிசை, அங்கே தான் அந்த வீடு இருக்குன்னு நினைக்கிறேன், அட்ரஸ் அதாங்க. வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு சகதியில் இறங்கி நடக்கிறான் தலைவன். இறங்கி நடந்து தெருவுக்குள்ளே நுழையிறான், எம்ஜிஆர் வராருன்னு தெரிஞ்சவுன்னு கிராமமே கேவான்னு வந்து நிற்குது, கூட்டம் போகிறான். அந்த குடிசைக்குள்ளே போய் அப்போல்லாம் வீடுகளில் தான் கல்யாணம் நடக்கும், மண்டபம்லாம் கிடையாது. போய் பார்த்தாக்க அவன் பார்க்குறான் சும்மா, எப்படி இருப்பா எம்ஜிஆர் கலர், அப்படி வந்து நிற்கிறாரு, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து நிற்கிறாரு, அப்படியே ஓடி வந்து காலில் விழுறான். மூத்த நேரம்லாம் கடந்து பல மணி நேரம் ஆச்சு, தலைவா நீ வருவேன்னு தெரியும், அதான் நான் வெயிட் பண்ணேங்கிறான். ஏன்ப்பா சொல்லக்கூடாதப்பா, ஒரு நாள் ஞாபகப்படுத்தக்கூடாது, இல்லையே நீங்கள் சொல்லிட்டீங்களே நான் வரேன்னு, அதுக்கப்புறம் இனிமேல் இங்கே வந்து நிற்காதுன்னு சொல்லிட்டீங்களே, அதனால தான் நான் வரலங்கிறான். அப்படியே மெய் மறந்து, மெய் விதிர் விதிர்த்து, கண்கள் குளமாகி, கையிலிருந்து கொண்டு வந்த பணக்கட்டை அவர்கள் கையில் கொடுத்து, அவர்களுக்கு தாலிச்சரடை எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். முகூர்த்தம் போயிடுச்சு, முகூர்த்தம் போயிடுச்சேன்னு சொல்றாரு. நீ என்னைக்கு என் காலடி எடுத்து வச்சு எனக்கு தாலி எடுத்து கொடுத்தியோ அதுதான் எனக்கு நல்ல நேரம்னு சொல்றான் அந்த மாப்பிள்ளை. அப்படி அவன் வாழ்க்கையை ஆரம்பிச்சான். இதுதான் ஒரு தலைவனின் பண்பாடு. இது தலைவன் என்றால் இப்படி இருக்க வேண்டும், தலைவனுக்கு தொண்டன் என்பவரும் அப்படி இருக்க வேண்டும்.